Assalamu alaikum everyone. Hello viewers. இன்றைக்கி பார்க்க போகிறது ரெசிபி இல்லை, ஸ்நாக்ஸ் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்விச் செஞ்சுருக்கேன் வீட்டில். நான் வந்து முதல்ல நான் 3 கேரட் எடுத்துக்கிட்டேன். அதில் 2 தான் எனக்கு சாண்ட்விச்சுக்கே பத்துச்சு. 2 கேரட்டையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் வேணும்னா நார்மல் சைஸ்லேயே பண்ணுங்கள். எனக்கு வந்து பஜ்ஜி மாதிரி கொஞ்சம் ஸ்மை திங்னா வந்துருச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரே ஒரு வெங்காயம் ஆனியன் நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணேன். திருப்பி ஆண்டி சொன்னாங்க அதுலேயே ஸ்லைஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்கும்னு. ஆனால் வரவே இல்லை. திருப்பியும் நான் கையாலேயே போங்க ஆண்டி இதில் வரவே இல்லைன்னு சொல்லி கையாலேயே பண்ணேன். ஆனியனும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோன்னே நான் வந்து ஒரே ஒரு தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்தேன். நான் கையாலே தான் கட் பண்ணேன். அதுவும் திருப்பி ஆண்டி சொன்னாங்கன்னு சொல்லிலாம் எதுவுமே பண்ணலை. கையாலேயே கட் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டேன். கட் பண்ணி முடிச்சோடனே அதுவும் தக்காளி ஒரு சைடில் வச்சுட்டு நான் வந்து இங்கே ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ரெட்டில் வந்து நான் வந்து டொமேட்டோ கெச்சப் இல்லை, அதால் எனக்கு பீஸாவுக்கு வந்த கெச்சப்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். கெச்சப் வாங்கணும், வாங்கலை. அதால் நீங்கள் வேணும்னா கெச்சப் வாங்கி பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். நான் முதல்ல கெச்சப்பை அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து கேரட் வச்சுட்டேன். ஒரே ஒரு தக்காளி, அப்புறமா ஒரு ஆனியன் வச்சு திருப்பியும் மேலே கேரட் வச்சு அதுக்கப்புறமா சீஸ் வச்சேன். நான் வந்து சீஸ் வந்து இந்த மாதிரி தான் வாங்கினேன், பார்லாம் வாங்கலை. அதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் வச்சு அதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு மேலே மேலே வந்து நான் நெய் தருவேன், வீட்டில் செஞ்ச நெய். அதுக்கப்புறமா நான் வந்து ஓவனில் தான் வச்சேன். ஓவனில் வச்சு நான் வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வச்சுருந்தேன், அவ்வளோதான். அது முடிஞ்சோடனே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருந்தது. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி செம்மையாக வந்தது. நீங்களும் வீட்டில் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தாங்க, ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.